அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 14 செவ்வாய்க்கிழமை அன்னையாம் திருச்சபை புனித மேக்சிமிலியன் கோல்பே மறைசாட்சி இவருடைய நினைவு விழாவை சிறப்பிக்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் 18, இறை வார்த்தைகள் 1:5-10-14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டே என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக் கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக் கொள்ளுகின்றார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழிதவறி அழைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறை இயேசுவே, மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகம் குழந்தைகளை குறித்து பேசப்படுகின்றது. குழந்தைகள் இயல்பாகவே நல்லவர்கள், அதிக தியாக குணம் உடையவர்கள். மாசு மறுவன்றி அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவார்கள். தன்னுடைய உள்ளங்களில் தப்பான எதையும் அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் இறைவனுடைய குழந்தைகளாய் இறைவனின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பல வேளைகளில் நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைக்கு இந்த இறை வசனம் குழந்தைகளை குறித்து பேசுகின்றது. இறைவனின் பிள்ளைகளாகிய நாம் தியாக உள்ளத்துடனும் பிறரை நேசிக்கக்கூடிய அற்புதமான குணாதிசயங்களோடு
கொண்டு வாழவும் வளரவும் அழைப்பு விடுக்கின்றது. முற்பறவை என்ற ஒரு பறவை பற்றி கதை ஒன்று உண்டு. உலகில் உள்ள மற்ற எந்த பறவையை காட்டிலும் இந்த பறவையானது மிக இனிமையாக பாடும். ஆனால் இந்த பறவையானது தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் பாடும். கூட்டை விட்டு பறக்க ஆரம்பித்தவுடனே முள்மரம் ஒன்றை தேடி ஓடும். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை கண்டுபிடிக்கும் வரை அது ஓய்வதில்லை. முள்மரம் ஒன்றை கண்டுபிடித்தவுடன் அம்மரத்தில் உள்ள நீண்ட கூடிய முள் மீது அமர்ந்து தன்னையே குத்திக் கொள்ளும். சாகும் தருணத்தில் தன்னுடைய மரண வேதனையை மேலெழுப்பி வானம் பாடிக்கும். குயிலுக்கும் மேலாக தேவலோக கீதத்தை சிறப்பாக பாடிக்கொண்டே உயிரை விடும். எத்தனை பெரிய தியாகம் பாருங்கள். பிறரை மகிழ்விப்பதற்காக தாம் துன்பம் என்று தெரிந்தும் கூட அதை ஏற்றுக் கொள்கின்றது முற்பறவை. எனது சகோதர சகோதரிகளே, பிறருடைய துன்பத்திற்காக தன் உயிரை முன்னே வந்து பிறருக்காக கொடுத்தவர்தான் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மேக்ஸிமிலியன் கொல்பே. முன்பின் தெரியாத ஒரு மனிதருக்காக தன்னுடைய உயிரை அவர் கொடுக்கின்றார். ஆக இன்றைக்கு இந்த தியாக மனப்பான்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திருச்சபை அறிவுறுத்துகின்றது. எப்படி தியாக மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள முடியும், யாரிடம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை எடுத்துக் கூறுவதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை வசனம். மிகவும் அற்புதமான வசனம். குழந்தைகளை காட்டி இந்த குழந்தைகள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றார். அத்தோடு மட்டுமல்ல, நம் தியாகம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக 99 சரியான வழியில் செல்லக்கூடிய ஆடுகளை எல்லாம் அவர் விட்டுவிட்டு வழி தவறி மாறி விலகி சென்ற ஒரே ஒரு ஆட்டை தேடி வந்து அதற்காக தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து அதை அவர் மீட்டுக் கொள்ளுகின்றார். எத்தனை பெரிய தியாகம் பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நாம் செய்யக்கூடிய பணிகளில், நாம் செய்யக்கூடிய செயல்களில், ஒருவேளை நான் ஏன் இதை செய்கிறேன், எதற்காக இப்படி செய்கிறேன், நான் செய்வதனால் என்ன பயன் இருக்கிறது, நான் ஒரு பலனையும் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி அநேக பேர் அங்கலாய்க்கலாம், புலம்பலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நேர்மறையான சிந்தனையை இன்றைய வழிபாடு கொடுக்கின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்திற்கும் அர்த்தம் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்திலும் கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நாம் இந்த உலகிற்கு எடுத்துரைக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி அடங்கி இருக்கின்றது. இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 2. 1. தியாக மனன்மையோடு நாம் வளருவோம். பிறருக்காக நாம் நேரங்களை செலவழிக்கின்ற பொழுது, உதவி வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுதுகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கின்ற பொழுது நாம் குழந்தைகளைப் போல மாறுகின்றோம். 2. பாவமும் பலவீனமும் நம்மை அச்சுறுத்தக்கூடிய வேளையில் எவ்வாறு குழந்தைகள் மாசற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்களோ அதுபோல நாமும் இருக்க முயற்சி செய்வோம். செவிப்போமாக. எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. நீ செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அற்புதத்தையும் அதிசயத்தின் வழியாக எங்களை வெளிப்படுத்துகின்ற நிலைப்படுத்துகின்ற காரியமாயிருக்கின்றது. தேவரே, எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற கசடுகள் நீக்கப்படுவதாக, எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகள் மாற்றம் பெற்று, உம்முடைய அன்பும் இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதை சுவைக்கிற அன்பு குழந்தைகளைப் போல எங்களுடைய இருதயங்களை மாற்றுகிறார். நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் செய்யக்கூடிய எல்லா தியாகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தியாகத்தையும் நீர் ரட்சித்து புனிதப்படுத்தியும் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீராக. என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன்.
ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். திருப்பாடல் 5:3 இறைவசனம். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். கலாத்தியர் திருமுகம் 6:2 இறைவசனம். என்ன